வணக்கம் மக்களே இந்த கடைகளில் நீங்கள் பட்டாசு வாங்கினால் ஐநூறுல இருந்து வரைக்கும் மிச்சம் தமிழக அரசு வெளியிட்டு அதிரடி அறிவிப்பு இந்த மாதிரி தினம் வெளியாக கூடிய அரசுடைய உண்மையான அறிவிப்பை நினைச்சீங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துருவேன் மறந்துடாதீங்க தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இந்த ரேசன் கடைகள் மூலமாகவோ அல்லது கூட்டுறவுத்துறையின் மூலமாகவோ ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்போ தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னு நம்ம சொன்னாலே அனைவரின் யாபத்துக்கு மருந்து பட்டாசு வெடிக்கிறது அதாவது புது துணி வாங்குறோமா இல்லையோ ஒரு அஞ்சு ரூபாய்க்காவது ஒரு ஐநூறு ரூபாய்க்காவது அது பட்டாசு வாங்கி வெடிக்காத நபர்கள் இருக்கவே மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு தான் அதிகப்படியான விற்பனையாகும் அதை விட சாராயம் விற்பனையாகும் அது வேற கதை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பட்டாசுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைகளுமே அதாவது வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்புடின்னா அதை முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் லாபம் வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பூராவுமே கோரிக்கையை முன் வைக்கிறாங்க அவங்களுடைய கதைகளில் முன் வைக்கிறாங்க உடனே தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படி பட்டாசுகளை பூரா நம்மளே கொள்முதல் பண்ணி கூட்டுறவுத் துறையின் மூலமாக நம்ம எவ்வளவு கொள்முதல் பண்ணமோ அந்த விலைக்கே விற்றோம் அப்புடின்னா மக்கள் ரொம்ப பயன்பெறுவாங்களே அப்படிங்கிறக்காண்டி கூட்டுறவுத் துறையின் மூலமாக தற்போது பட்டாசுகள் விற்பனை செய்யக்கூடிய வேலையை தமிழக அரசு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே நீங்கள் ப வாங்க கூடிய சமயத்துல ஐநூறு ரூபால இருந்து ஆறுநூறு ரூபா வரைக்கும் மிச்சம் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படினா உங்களுக்கு ஐந்நூறுல இருந்து அறுநூறுவா மிச்சம் ஆகும் அதே வெளியில கடையில வாங்குனீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு தான் நீங்க கொடுத்து வாங்கி ஆகணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ புதிதாக ஆன்லைன்ல கூட மோசடி அப்படிங்கிற பேர் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா பட்டாசுகளை வந்து வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு பாக்ஸ் பட்டாசு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மெசேஜ் உங்களுக்கு வரும் அதனால கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்க பணம் தான் போகுமே தவிர வேற ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால வருகின்ற பன்னெண்டாம் தேதி தீபாவளி பண்டாண்டிகை பண்டிகையை வந்து கொண்டாடக்கூடிய விதமாகும் கூற்றுவு சங்கங்கள் சென்னையில் மட்டும் நாற்பது கடைகள் வரையிலும் மற்ற மாவட்டங்களில் தலா ஐந்து முதல் பத்து பட்டாசு கடைகள் வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்குது கூற்றுவுத்துறை மூலமாக அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் பட்டாசு விற்பனை செய்யப்பட்டு வருது வெளியில் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யும் பட்டாசு அரசு சார்பில் முந்நூறுலேருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது எனவே நீங்கள் கூட்டுவுத் துறை மூலமாக பட்டாசு வாங்கினால் கண்டிப்பாக ஐநூறுலிருந்து ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் உங்களால் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசின் சார்பாக கூற்றுவுத்துறையின் மூலமாக ஒரு அரடியான அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டுறவுத்துறை கடைகளை பொறுத்த வரைக்கும் சென்னையில நாற்பது கடைகள் மற்ற மாவட்டங்கள்ல பத்துல இருந்து பதினைந்து கடைகள் இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எங்கெங்க வந்து கூட்டுறவுத்துறை கடைகள் போட்டுருக்காங்க அந்த பட்டாசு கடைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினதுக்கு நீ அங்க போய் வாங்கினீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க